Hi students, greetings from Success Education Academy. This is 5.5, question number 6. Cross section of a nuclear cooling tower is in the shape of a hyperbola. It is shape like a hyperbola. Equation. So the tower is height of 150 meters tall. The tower is 150 meters tall. And the distance from the top of the tower to the center of the hyperbola is half the distance from the base of the tower to the center of the hyperbola. That is, the base and the center of the tower is இதே எவ்வளோ இருக்குன்னா எக்ஸில் பாதி, அப்போ 1/2 × 1/2 × எக்ஸ் அப்படின்றது. அதாவது பேஸ்லேருந்து டாப்லேருந்து சென்ட்ரு வரைக்கும் உள்ளது, இது பேஸ்லேருந்து சென்ட்ரு வரைக்கும் எக்ஸ்னா அதில் பாதி தான் எதுன்னா இங்கே உள்ள டவர். ஸோ இதை நமக்கு எக்யூட் பண்ணும்போது எப்படி வரும், x = 2x அப்படின்னு வரும். ஸோ இந்த இது எக்ஸ், இது டோட்டலாக எவ்வளோ வரும்னா 2x அப்படின்னு போடலாம். ஸோ டோட்டல் ஹைட் எவ்வளவு, 150 meter. அப்போ 3x (2x + 3x) = 150 meter. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரிஞ்சோம், x = 50. அப்போ இந்த ஹைட்டு, ஸோ இது வந்து 2x கூப்பிடலாம். அப்போ இந்த ஹைட்டு 50 meter, அதாவது இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள ஹைட் எவ்வளோனா 50 meter. ஸோ இந்த ஹைட்டு 50, இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளனா 100 meter, டோட்டலாக உள்ளனா 150 meter. நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் த டயமீட்டர் ஆஃப் த டாப் அண்ட் பேஸ் ஆஃப் த டவர். ஸோ டாப்பில் உள்ள டயமீட்டரும் பேஸில் உள்ள டயமீட்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டாப்பில் நமக்கு தெரிஞ்ச பாயிண்ட் எதுனா, எக்ஸ் ஆக்சிஸில் உள்ள பாயிண்ட் நமக்கு தெரியாது, ஸோ அதை x1 எடுத்துக்கிறேன். ஒய் இது வந்து எவ்வளோனா 50, ஒய் ஆக்சிஸில் இந்த ஹைட், அதாவது சென்டர்லேருந்து இந்த ஹைட் எவ்வளோனா 50 meter, அதை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்னது, இதுவும் அதே மாதிரி தான், இந்த ஹைட்டு தெரியும் இது தெரியாது. அப்போ x2 100 அப்படின்னு போட்டிருக்கேன், x2 100. ஸோ இந்த வேல்யூவை நம்ம இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணால் போதும், ஒவ்வொன்றா சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடைச்சோம். ஸோ ஃபஸ்ட்டு x²-y²/44² = 1, இதான் இக்குவேஷன். நம்ம என்ன பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், x1, 50 டாப்பில் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ x1, 50, அப்போ x²-50² (x²/30²/44² = 1. இந்த -50² இந்த சைடு வரும்போது என்னென்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ x²-30² = 1 + 50² / 44². எல்சியம் எடுக்கும்போது x²-30² = 44² + 50² / 44² அப்படின்னு வரும். இப்போ இந்த 30² இங்கே மேலே வரும்போது எப்படி வரும்னா, x²-30² / 44² × 44² + 50² அப்படின்னு வரும். ஸோ இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணும்போது x²-30² / 44² × 44² வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1936, 50² = 2500. ஸோ ரெண்டு ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, x²-30² / 44² × 4436. இனி ரெண்டே சைடும் ஸ்கோர் பண்ணுங்கள். ஸ்கோர் பண்ணும்போது என்ன ஆயிரும், x1 ஆயிரும், இது 30 ஆயிரும், இது 44 ஆயிரும், இது √4436 அப்படின்னு வரும். அதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 66.60. இனி இது வந்து 30 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ x1 = 1998/44 அப்படின்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா வந்து x1 = 45.41 meter அப்படின்னு வரும். ஸோ இது மீட்டரில் தானே இருக்கிறனால இது 45.41 meter. ஸோ எக்ஸ்னா இந்த டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 45.41 meter அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும், இந்த பாயிண்ட்டை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கும். இதே இக்குவேஷனில் நம்ம இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ x2 = -100² / 44² = 1. ஸோ இதை வந்து ஈக்குவல் டு கன்சிடர் கொண்டு போகும்போது x², நான் ஒரே ஸ்டெப்பில் எழுதிடுறேன். நமக்கு எப்படி வரும்னா, 1 + 100² / 44² × 30² அப்படின்னு வரும். இதை ஃபர்தராக சால்வ் பண்ணும்போது x²² = ஸோ இது எல்சிஎம் எடுக்கும்போது 44² + 100² அப்படின்னு வரும். அப்போ இந்த மல்டிப்ளிகேஷனில் உள்ளே கொண்டு வரேன், 30² / 44² × 44² + 100² அப்படின்னு இருக்கு.
இப்போ இது வந்து x2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 30 ஸ்கொயர் பை 44 ஸ்கொயர். 44 ஸ்கொயரோட வேல்யூ என்னது? 1,400 936. 1,936 ப்ளஸ் 10,000. 1,936 ப்ளஸ் 10,000. ஸோ இதை வந்து இப்போ டோட்டலாக ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, இங்கே x2 ஆயிரும், இங்கே வந்து 30 ஸ்கொயர் என்ன ஆயிரும், 30 ஆயிரும். 44 ஸ்கொயர் வந்து 44 ஆயிரும். இன்டூ ரூட் ஆஃப் 11,936. இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,936 வேல்யூ வேணும்னு பார்த்தீங்கன்னா 109.25. அப்போ x2 ஈக்குவல் டு 30/44 இன்டூ 109.25. இப்போ இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நம்ம இந்த லாங் டிவிஷன் மெத்தடில் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது தெரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்குள்ள லிங்க் நான் அனுப்புகிறேன். தென் x2 ஈக்குவல் டு 30/44 இன்டூ 109.25. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x2 ஈக்குவல் டு 3,277.5/44 அப்படின்னு வரும். ஸோ இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னா, x2 ஈக்குவல் டு 74.48 மீட்டர் அப்படின்னு வரும். 74.48 மீட்டர். ஸோ நான் கேல்குலேஷன்ஸ்லாம் பண்ணல, கேல்குலேஷன்லாம் பண்ணோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ நீங்களே பண்ணி பார்த்துக்கோங்க. கேல்குலேஷன்ஸ் எதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.